ஸோ நம்பர் ஒன் ஹி ப்ரொடெக்ஸ் அவர் பாதுகாக்கிறார் ரெண்டு வசன அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஹி கரெக்ஸ் நம்முடைய வாண்டரிங் வேஸ் நம்ம தேவனை விட்டு தூரம் போகும்போது தொண்ணூத்தொம்பது விட்டுட்டு தனியாக போகும்போது கரெக்ஷன் வரும் அவர் தேடி வருவார் உன்னை ஊற்ற மாட்டார் உன்னை முற்பொதுக்கிலேருந்து தூக்கி எடுத்து உன்னை திரும்ப கொண்டு வந்து மந்தையில் சேர்ப்பார் ஆனால் அந்த தனிமையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் திருத்தங்களின் காலம் என்று ஒன்று சில நேரத்தில் நமக்கு இருக்குமோ அந்த இருக்கும் காலத்தில் டூ ஒன் திங் மை சில்ட்ரன் ஆஃப் காட் ரெஸ்ட் ட்ரஸ்ட் அமேனு சொல்ல மாட்டீங்களா அவர் மேலே இலைப்பாருங்க சார்ந்து இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சு கொண்டு கர்த்தருக்காக காத்திருங்க ஏன்னா நான் அறிவிக்கிற நல்ல நல்லமைப்பர் கூலிக்காக உனக்கு வேலை செய்யலை உனக்கு ஆபத்தன்ற போது தன் உயிரை கொடுத்து வாழ வச்சவர் உயிரை கொடுத்து வாழ வைக்கிறவர் ஹீஸ் டிசிப்ளினிங் யூ இந்த வேர்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை அவர் திருத்துவது உங்களை முடிப்பதற்கல்ல உங்களை அவர் திருத்துவது புதிய ஆரம்பத்தை தருவதற்கு ஸோ இன்னைக்கு சில கஷ்டத்துல போறீங்கன்னா பொறுமையா சகிச்சு கொண்டு அதை ஞானமாக கடந்து போங்க ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா புதிய சில ஆரம்பங்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போறார் மூணு முறை சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்வீங்களா கையை உயர்த்தி உங்களுக்கு புதிய ஆரம்பங்களை தரப்போகிறார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் இந்த கஷ்ட காலங்கள் தீரப்போகிறது கர்த்தர் புதிய ஆரம்பத்தில் நிற்க செய்வார் நடந்திராத நடை நீங்கள் நடக்க போகிறீங்க இதுவரையும் சுதந்திரத்திராத தெய்வீக மகத்துவங்களை சுதந்திரிக்கும் ஆற்றல் உங்கள் குடும்பத்துக்கு வருகிறது ஆமேன் நம்பர் ஒன் அவர் நம்மை திருத்துகிறார் அண்ட் ஃபைனல் வேர்ட் சப்ளைஸ் கர்த்தர் நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் இஸ் அ சப்ளையர் ஆஃப் மை நீட்ஸ் நாற்பது பதினொன்று ஒரு மெய்ப்பனை போல தன் ஆடுகள் ஆடுகள்லாம் சொல்லுங்கண்ணே அவர் நல்ல மெய்ப்பரா அவர் தன் ஆடுகளை அழகா போஷிப்பாராம் கத்தரை நம்புங்கண்ணே ஒன்றுமில்லாத காலத்தில் செல்வ வருமானங்கள் எல்லாம் ஜீரோவான காலத்திலும் நம்ம புன்னகை பூத்து தானே நிற்கிறோம் நம்ம ஒன்று போகலையே ஹி வில் ஃபீட் இஸ் இஸ்லாக் லைக் ஹி வில் கேரி த லேம்ஸ் இன் எ சாம்ஸ் அது நாட்டு குட்டிகளை தோல் மேலே சுமப்பார் ஹோல்டிங் தம் க்ளோஸ் டுஸ் தன் நெஞ்சோடு அணைத்து கொள்வார் மதர்ஷிப் இரங்க் தாயு ஆட்டையும் இளைய ஆடுகளையும் நெஞ்சோடு அணைத்து அழகாக வழி நடத்துவார் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க கவலையே படாதீங்க உங்க தேவையெல்லாம் சந்திப்பார் எல்லாத்தையும் கர்த்தர் முடிப்பார் கர்த்தரன் மீப்பராய் இருக்கிறார் ஐ ஹாவ் ஆல் தட் ஐ நீட் என்று சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றில் சொன்னார் ஒன் மோர் பேசேஜ் ரீட் க்ளோஸ் இசைக்கிள் தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நான்கு ரெண்டு மூன்று வசனம் சன் ஆஃப் மேன் இசைக்கிள பார்த்து சொல்றார் தேவ குமாரனே சன் ஆஃப் மேன் ஷெப்பர்ட்ஸ் இப்போ இந்த மெய்ப்பொருளுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் முறை த லீடர்ஸ் ஆஃப் இஸ்ராயல் இஸ்ரேவேலின் தலைவர்கள் பாஸ்டர்கள் மீட்பர்கள் அவங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன முறை கிவ் தம் திஸ் மெசேஜ் ஃப்ரம் த சாவரின் லார்ட் ஜீவிக்கிற சர்வ வல்லமையில தேவனிடத்திலிருந்து இந்த செய்தியை தீர்க்க தரிசனமாய் உரை வாட் சாரோ அவைட்ஸ் யூ ஷெப்பர்ட்ஸ் ஹூ ஃபீட் யுவர் செல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ஃபிளாக்ஸ் ஷுட் இன் ஷெப்பர்ட்ஸ் ஃபீட் தியர் ஷீப் தங்கள் ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்கு மாறாக தாங்களே தின்னு கொண்டு வளர்கின்ற மெய்ப்பர்களே உங்கள் ஆடுகளை குறித்த கரிசனை உங்களுக்கு இல்லை அந்த தீர்க்கதர்சனத்தை உராய் என்று எஸ் தேவன் சொல்லுகிறார் மூன்று ஆட்டின் பாலை குடிக்கிறீங்க அதனுடைய உள் எடுத்துக்கிறீங்க கன்றுகளை அடிச்சு சாப்பிடுறீங்க ஆனால் ஆடுகளையோ நீங்கள் பசியிலும் பட்னியிலும் வைக்கிறீங்க நான் பெரிய வம்பே ஏற்படும் அதனால நாங்க வரல வசனத்தை சொல்றேன் காது உள்ளவங்க புரிஞ்சு கொள்ளுங்க யூ ட்ரிங்க் தம் ஓகே வர்ஸ் நம்பர் ஃபோர் லெட் மீ கோ ஃபார்வர்ட் யூ ஹவ் நாட் டேக்கன் கேர் ஆஃப் த வீக் பலவீனர்கள் நீங்கள் பார்க்கவில்லை யூ ஹவ் நாட் டென்ட் த சிக் ஆர் பவுண்ட் அப் தி இன்ஜியுட் யூ ஹவ் நாட் கான் லுக்கிங் ஃபார் தோஸ் ஓ அவே தொலைஞ்சு போன நாட்டை நீங்கள் தேடி போகலை அண்ட் ஆர் லாஸ் இன்ஸ்டெட் யூ ஹவ் ரூல் தம் வித் ஹார்ஷ்னஸ் அண்ட் குரூவலிட்டி உனக்கு தேவைன்னா பால புழிஞ்சிப்பேன் தேவைன்னா அதன் மயர் எடுத்துப்பேன் தேவனா கொளுத்து அதை கொண்டு தின்னுப்ப ஆனால் அதுக்கு கஷ்டம் வரும்போது நீ தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குற அவங்களை எப்படி தெரியுமா நீ நடத்துகிற ஹார்ஷ்னஸ் கோபத்தோடு ஆடுகளை அடிச்சு அதை வேதனைப்படுத்தி அதை குருவலாக ட்ரீட் பண்ணி நீங்களே உங்கள் ஆடுகளை காயப்படுத்துகிற மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் திருக்கதாசன முறை என்றார் குட் ஷெப்பர்ட் நல்லமைப்பன் ஆடுகளுக்காக எல்லாத்தையும் கொடுக்கிறார் நல்ல ஷெப்பாடு ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பான் டோன் வரி இன்றைக்கி என் சத்தத்தை கேட்குறவுங்கள பார்த்து சொல்கிறேன் நம்பர் ஒன் இ ப்ரொடெக்ட்ஸ் ஒன்று பாதுகாப்பார் ரெண்டு திருத்துவார் மூன்று உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார்